பயிற்சியாளர்க நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்காதா? போன வருஷம் சொன்னாங்க அது நடக்கும் இது நடக்கும்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, இந்த வருஷம் வரக்கூடிய குரு பகவானாவது நமக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருமே குரு பகவான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மேஷராசி வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ ரிஷபராசிக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிக்கு தன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போற. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி அப்படிங்கிறனால தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்கு குரு வந்து முதல்ல யாருங்க, பணத்துக்கு அதிபதி, அதாவது மொத்த பணத்துக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2வது இடமான தனஸ்தானத்துக்கே வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் தான் பணம், கையில் வச்சு நம்ம செலவு பண்ணுற பணம் சுக்கரன். அப்போ குரு வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டில் வரும்போது பணம் பொருளாதாரம் எல்லார் கையிலையுமே ஓரளவுக்கு இல்லைங்காமல் அந்த பொருளாதாரம் பணம் வந்து போகிற அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயமாக நமக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி அப்படிங்கிறதுனால கல்வி, குரு பகவான் வந்து கல்விக்கு காரணம். அப்போ என்னது, அந்த ஆண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமையும், சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வந்து மொத்த பணத்துக்கு காரகன், பேங்க்ல வச்சிருக்கிற இந்த பணமெல்லாம் அப்போ நிறைய சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பார். முதலாக அது ஃபஸ்ட் பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, 2வது இடத்துல குரு வரும்போது என்னென்னா, எல்லாருமே கொஞ்சம் அதாவது உண்மையாக அந்த உண்மையை பேசி உண்மையாக செயல்படுறதுக்கான அந்த காலகட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு வந்து 2வது இடத்துக்கு வரும்போது அந்த பேச்சு அப்படிங்கிறது நாணயமாக இருக்கும். நாணயம் தவறாமல் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லாருமே செயல்படுவாங்க, சரிங்களா? இது பொதுவான பலன் தான். அவங்க இப்போ அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரோ அந்த ராசிக்கு நல்லது செய்வார். எந்த ராசிக்கு அவர் கெடுதலான பலன்கள் கொடுப்பாரோ அந்த ராசிக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார். கோச்சாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், கோச்சார ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓகோ, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 50% 50%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்பு அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது சந்திரன், தசா புத்தி. இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அதுதான் இருப்பு அப்படிங்கிறது. அப்போ சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரணும். அப்போ சட்டியில் எனக்கு இருக்கிறது என்ன இருப்பு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் கோச்சாரத்து கிரகங்களுடைய பலன். அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, குரு பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பலாபலன்களை நமக்கு எடுத்து இந்த பிடிச்சிக்கோ, நல்லது வச்சுக்கோ, கெட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு 50% கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபதி சாதகமாக இருந்தால், இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த பலன்களை முழுமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடும். இல்லை, இப்போ ஏன்னா பிறந்த ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரே ராசியில் பல லட்சம் ஆன நபர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குமானா, நடக்காது. சொல்லுவாங்க, ஏங்க குரு பயிற்சி பலன் சொன்னாங்க, காசு கொட்ட போது நாங்கள் ஒன்றுமே கொட்டலைங்க. உங்களுக்கு தசாபுத்தி, பணம் சார்ந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அதை கொடுக்கவே முடியாது. என்ன இருப்பு இருக்கோ அங்கேருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இன்னும் புதுசாக நம்ம வந்து வந்தோன்னு கொடுக்குற விஷயம் கிடையாது. குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். இப்போ
இப்போ கும்பராசிக்கு குரு எங்கே வந்திருக்காரு அப்படின்னா நாலாம் இடத்துக்கு வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2/11 2/11 நாலாம் இடத்துக்கு ஜம்முன்னு வந்திருக்காரு. குரு வந்து கும்பராசிக்கு 2/11 அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பண பொருளாதார விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு சிறப்பு கொடுக்கும். பணத்தை அடுத்த சொத்தாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஏதாவது வீடு கட்டவே முடியல, வீடு கட்டலான்னு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இந்த வீடு கட்டுறது, சொத்து வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது அவர் 11 நான்காம் இடத்துல இருக்கார். அப்போ நீங்கள் நினச்சதை நிலையாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிலைப்படுத்தி, நாலாம் இடம் என்பது நிலைப்படுத்தி, நான் ஒரு தொழில் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை இந்த ஆண்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அது நிலையானதாக இருக்கும். ஒரு வீடு வாங்கலான்னு நினச்சிங்கன்னா அது இந்த ஆண்டு உங்களுக்கு வாங்கினீங்கன்னா அது உங்ககிட்டயே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், விற்க மாட்டோம். எதையுமே தன்னைத்தானே நிலைப்படுத்தி கொள்வது, சரிங்களா. அடுத்தது குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 10ஆம் இடத்து பார்க்குறாரு, அப்புறம் 12ஆம் இடத்து பார்க்குறாரு. 8, 10, 12 கண்டிப்பாக எதிர்பாராத விதத்தில் பண வரவுகள் உண்டு. அதே மாதிரி எதிர்பாராத விதத்தில் 10ஆம் இடம் தொழில் சொன்ன தொழிலை நம்ம நிலையாக செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார். அதே மாதிரி 12ஆம் இடத்து பார்க்குறாரு. 12ஆம் இடம் தான் நமக்கு முதலீடு. இப்போ முதலீடுகளை போட்டால் தானே நம்ம தொழில் செய்ய முடியும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், அதன் மூலமாக நமக்கு பண வரவுகள் உண்டு, குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி இருக்கும். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் நம்மளுடைய பேச்சின் மூலமாகவே நம்மளுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். என்ன பண்ணக்கூடாதுங்க, குடும்பத்தில் சில வாக்குவாதங்களை நம்ம தவிர்த்துக்கணும். பெரிய அளவுக்கு ஒரு சண்டை போடக்கூடாது. சரி போ விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடணும். இல்லைன்னா அந்த 2ஆம் சொல்லக்கூடிய வாக்கு, அதே மாதிரி இந்த வருஷம் யாருக்கும் வந்து வாக்குறுதி மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக பிரச்சனை வரும். வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது, அதனால் நம்ம அவமானப்படணும். அதே மாதிரி யாருக்காவது பணம் வாங்கி கடனாக இவங்ககிட்டருந்து அவங்ககிட்ட வாங்கி கைமாற்று வாங்கி கொடுக்குறதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா அது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும், அவங்க கட்ட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கும்பம் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கும். அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்துட்டு இவங்க அந்த கடனை கட்டிகிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கும் தெரியாமல் வெளியில் சொல்லவும் முடியாமல். அது நிறைய அந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டான தலையெழுத்து அதுதான். இவங்க நினச்சிக்குவாங்க நான் தான் ரொம்ப புத்திசாலி, நான் தான் வேக்கியானமாக இருக்கேன். ஆனால் அந்த வேக்கியானத்துலேயே புத்திசாலித்தனத்துலேயே ஏமாந்துருவாங்க. அந்த 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 நண்பர்கள் அப்படி வந்துட்டு அவங்களால அதை இது பண்ண முடியாது, விட முடியாது. இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இதில் பண விஷயத்தில் யாராக இருந்தாலும் பேச்சு பேச்சாக இருக்கணும்ப்பா. நீ என்கிட்ட காசு ஏற்காத, நானும் உங்கள்கிட்ட காசு ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா பேச்சு பேச்சாகவே இருக்கும், பிரச்சனை வராது, சரிங்களா. அப்போ நம்ம பிரச்சனை வராமல் இருக்கணும்னா முதல்ல மௌனம் அப்படிங்கக்கூடிய இந்த 2ஆம் இடத்தை நம்ம அமைதிப்படுத்திக்கணும். யாருக்கும் போய் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது. இதை செய்யாமல் இருந்தீங்கனாலே கும்பராசிக்காரங்க இந்த ஆண்டு பரவாயில்ல, தப்பிச்சுக்கலாம். கும்பராசிக்காரங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து குரு பகவானுடைய ஆலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுடைய ஜென்ம ராசி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர்றப்போ போயிட்டு கண்டிப்பாக வாங்க, சரிங்களா. அடுத்ததாக நம்ம மீன ராசி பார்க்க போகிறோம்.